ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல் தமிழ் லவ் மேகசின். நம்ம சேனலில் லவ் டிப்ஸ், ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ், ஸ்டைலிஷ் டிப்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்கோம். டுடே டாபிக் என்னென்னா, 2018 நீங்கள் ரொம்ப ஸ்டைலாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் வியர் பண்ணவே கூடாத ஐட்டம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்கறது முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலோட லேட்டஸ்டான வீடியோஸ்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். எனக்கு தெரியும், இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லா பாய்ஸும் ரொம்ப ஸ்டைலானவங்க. ஆனால் நான் இப்போ சொல்ல போகிற ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் வியர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப ஸ்டைலாக தெரிவிங்க. எல்லா கேர்ள்ஸுக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும். நீங்கள் 2018 வியர் பண்ணவே கூடாத ஐட்டம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு, பேக்கி பேண்ட்ஸ். நண்பர்களே, நீங்கள் ரொம்ப ஃபிட்டானவர், அப்போ இருக்கும்போது எதுக்கு லூஸான பேண்ட்ஸ் போட்டு சுற்றணும்? அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃபிட்டான பேண்ட்ஸ் போடுங்க. பேக்கி பேண்ட்ஸை சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுங்க. ரெண்டாவது, இயரிங்ஸ். இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் ஒரு ஆண், அப்படி இருக்கும்போது நீங்கள் இயரிங்ஸ் வேர் பண்ணுறது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு இயரிங்ஸ் வேர் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுங்க. இது 2017 வரைக்கும் தான் ட்ரெண்டில் இருந்துச்சு. 2018 இயரிங்ஸ் வேர் பண்ணுறது அவுட் ஆஃப் ட்ரெண்டு. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இயரிங்ஸ் வேர் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுங்க. அது சுத்தமாக எந்த கேர்ள்ஸுக்கும் பிடிக்காது. மூணாவது, டீப் விநெக். விநெக்ஸ் இருக்கிற டிஷர்ட் போட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப ஸ்டைலாக தெரிவிங்க, அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் ரொம்ப டீப்பான விநெக்ஸ் நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் முக சுளிக்கிறமான் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு டீப்பான விநெக்ஸ் இருக்கிற டிஷர்ட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிருங்க. நாலாவது, ஜெசி கிளாத். ஜெசி டிஷர்ட்ஸ் எல்லாம் நீங்க ஸ்போர்ட்ஸ் விளையாடும் போது வியர் பண்ணும். ஆனா சில நண்பர்கள் காலேஜ், ஆபீஸ், பப்ளிக் பிளேஸ்ல எல்லாம் வியர் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி வியர் பண்றதை சுத்தமா அவாய்ட் பண்ணிருங்க. ஏன்னா நீங்க காலேஜ், ஆபீஸ்ல எல்லாம் ஜெசி டிஷர்ட் வியர் பண்ணிட்டு போனீங்கன்னா பார்க்க ரொம்ப ஜோக்கரா இருப்பீங்க, எல்லாரும் கண்டிப்பா கிண்டல் பண்ணுவாங்க. அஞ்சு, காக்கோ ஷார்ட்ஸ். காக்கோ ஷார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப பழைய டெக்னிக். அதை 2018 வியர் பண்றதை சுத்தமா அவாய்ட் பண்ணிருங்க. அதெல்லாம் உங்களோட அப்பா காலத்துல வேணா சரியா இருக்கும், நீங்களா யங் காய்ஸ், ஆனா முடிஞ்ச அளவுக்கு காக்கோ ஷார்ட்ஸ் வியர் பண்றதை அவாய்ட் பண்ணிருங்க. ஆறாவது, லார்ஜ் லோகோஸ் ஆன் டிஷர்ட். டிஷர்ட் வாங்கும் போது முடிஞ்ச அளவுக்கு லோகோஸ் எதுவும் இல்லாமல் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி டிஷர்ட்ஸ்ல லோகோ வைக்கிறதெல்லாம் கம்பெனியோட ஸ்மார்ட்டான மார்க்கெட்டிங் டெக்னிக். நீங்க ஒன்றும் கம்பெனி செல்லர் கிடையாது, இந்த மாட்டம் லோகோஸ் இருக்கிற டிஷர்ட்ஸ் தான் வியர் பண்ணிட்டு இருக்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு பிளைனான டிஷர்ட்ஸ் வியர் பண்ணுங்க. அந்த மாதிரி பிளைனா வியர் பண்ணீங்கன்னா தான் ஸ்டைலா இருப்பீங்க. ஏழாவது, லோகோ எம்ப்ராய்டர் டவுசர். நீங்க டவுசர்ஸ் வியர் பண்ணும் போது அதுல லோகோஸ் எம்ப்ராய்டிங்ஸ் எல்லாம் இருக்கிறத சுத்தமா அவாய்ட் பண்ணிருங்க. அந்த மாதிரி டவுசர்ல லோகோஸ் அந்த எம்ப்ராய்டிங்ஸ் இருக்கிற மாதிரி வியர் பண்ணீங்கன்னா அது ஒரு கேர்ள்ஸ் லுக் தந்துடும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணிருங்க. எட்டாவது, சைடு கட் டேங்க் டாப்ஸ். ஜிம்முக்கு போற நிறைய நண்பர்கள் இந்த மாதிரி டாப்ஸ் வியர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டாப்ஸ் வியர் பண்றதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிருங்க. இந்த மாதிரி டாப்ஸ் வியர் பண்ணும்போது உங்களோட பூப்ஸ் நல்லாவே தெரியும். அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி டாப்ஸா அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. ஒன்பதாவது, பாயிண்ட் டோ ஷூஸ். சார், ஷூஸ் வாங்கும்போது அது ரொம்ப கூர்மையா இருக்கிற மாதிரி வாங்குவாங்க. இதெல்லாம் ரொம்ப பழைய காலத்து டெக்னிக். அதை 2018 நீங்க வியர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த அளவுக்கு ஸ்டைலா இருக்காது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பாயிண்ட் டோ ஷூஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிருங்க. ஆறாவது, வெல்க்ரோ ஷூ. வெல்க்ரோ ஷூஸ் எல்லாம் குட்டி குழந்தைங்களுக்கு கரெக்டாக இருக்கும், பட் நீங்கள் ஸ்டைலான மென் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஷூஸ்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிருங்க. இந்த மாதிரி ஷூ வியர் பண்ணிங்கன்னா பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு ஸ்டைலாக இருக்க மாட்டீங்க, நீங்கள் ரொம்ப அவுட் ஆஃப் ட்ரெண்டில் தான் தெரிவிங்க. பத்தாவது, ஸ்கின்னி ஜீன்ஸ். ஸ்கின்னி ஜீன்ஸ் எஸ்பெஷலாக கேர்ள்ஸ் கோசமே உருவாக்கப்பட்டது. அது பாய்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அந்த மாதிரி நீங்கள் ஸ்கின்னி ஜீன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா கேர்ள்ஸ் லுக் தந்துடும். யூ ஆர் நாட் எ கே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கின்னி ஜீன்ஸை அவாய்ட் பண்ணிருங்க. பன்னெண்டு, பிளிங் ஜீன்ஸ். ஜீன்ஸுக்கு பேக் சைடில் டிசைன் இருக்கிற மாட்டோம் சிலர் வியர் பண்ணுவாங்க. இதெல்லாம் 2000 மாடலு, இப்போ 2018. இந்த மாதிரி ஜீன்ஸ் நீங்கள் 2018 வியர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இன்னும் 2000 தான் இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணிருங்க. 13, ஸ்டட்டட் பெல்ட். நீங்கள் லெதர் பெல்ட்ஸ் வாங்கும்போது முடிஞ்ச அளவுக்கு பிளைனாக இருக்கிற மாட்டம் வாங்கிருங்க. ஸ்டட்டட் பெல்ட் எல்லாம் வாங்குறீங்க, அந்த மாதிரி பெல்ட்ஸ் வியர் பண்ணிங்கன்னா கேர்ள்ஸ் பார்க்கும்போது ஒரு ரவுடி லுக் மாட்டம் தெரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு 2018 இந்த மாதிரி ஸ்டட்டட் பெல்ட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிருங்க. 14, எக் பூட்ஸ். நீங்கள் ரொம்ப ஸ்டைலாக தெரியும்னா முடிஞ்ச அளவுக்கு ஸ்னீக்கர் வியர் பண்ணுங்க. எக் பூட்ஸை சுத்தமாக அவாய்ட் பண்ணிருங்க. இதெல்லாம் ரொம்ப பழைய ஃபேஷன் டெக்னிக். 2018 எக் பூட்ஸ் சுத்தமாக சூட் ஆகாது. 15, சோக்கர் நெக்லஸ். நண்பர்களே, நீங்கள் கண்டிப்பாக அக்சசரிஸ் வியர் பண்ணும், நெக்லஸும் வியர் பண்ணும். ஆனால் உங்களோட தொண்டை ஒட்டிக்கிட்டே இருக்கிற மாட்டோம் நெக்லஸை அவாய்ட் பண்ணிருங்க. அந்த மாதிரி நெக்லஸ் அந்த அளவுக்கு ஸ்டைலாக இருக்காது. 14, பஜாமா பேண்ட்ஸ் இன் பப்ளிக். இந்த பஜாமா பேண்ட்ஸ், நைட் பேண்ட்ஸ்லாம் நீங்கள் தூங்கும் போது யூஸ் பண்ண வேண்டியது. இதெல்லாம் பப்ளிக் பிளேஸில் வியர் பண்ணிட்டு நீங்கள் சுற்றி இருந்தீங்கன்னா அது உங்களோட ஸ்டைலை சுத்தமாக கில் பண்ணிடும். அதான் முடிஞ்ச அளவுக்கு பப்ளிக் பிளேசஸில்
பஜாமா பேண்ட்ஸை வேர் பண்ணிட்டு போறத அவாய்ட் பண்ணிருங்க. 15 சாண்டல்ஸ் வித் ஷாக்ஸ். சிலர் சாண்டல்ஸ் வேர் பண்ணும் போது சாக்ஸ் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி சாக்ஸ் நீங்க வேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களோட ஸ்டைல சுத்தமா கெடுத்துரும். நீங்க எந்த அளவுக்கு ஸ்டைலா இருந்தீங்கனாலும் சாண்டல்ஸோட சாக்ஸ் போட்டிருந்தீங்கன்னா பாக்கிறதுக்கு ரொம்ப ஜோக்கராட்டம் தான் தெரிவிங்க. இந்த வீடியோல சொன்ன 15 திங்ஸையும் 2018 வேர் பண்றத சுத்தமா நிறுத்திருங்க. இந்த 15 திங்ஸையும் நீங்க வேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நிறைய கேர்ள்ஸ்க்கு உங்களை பிடிக்காம போறதுக்கு சான்ஸ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் அவாய்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ணுங்க. நீங்க ரொம்ப ஸ்டைலா பண்ணணும்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னங்க ஃபாலோ பண்ணணும்னா ஃபேஸ்புக் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், கிளிக் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டைலிஷ் டிப்ஸ் வேணும்னா realheroesrealstyle.com நிறைய போஸ்ட் போட்டிருக்கோம், போய் பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ரொம்ப ஸ்டைலாவும் அழகாவும் பண்ணணும்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.